Hi friends, welcome to IG Cooking. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது தூர எடுத்து வச்சுருவீங்க. ஸோ பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே 4 வரமிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு செவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. மாவு இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு கிண்டணும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதை வந்து நம்ம பிடிச்சு கொழுக்கட்டையாக செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா பிடிச்சி இதில் வைங்க. நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸும் பதிகிற மாதிரி இப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான், கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை வந்து நல்லா அவிய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அவியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அவிய வைங்க. இந்த கொழுக்கட்டை வந்து நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அப்போவே ஒரு கப்பு இல்லை 1.5 கப்பு அரிசி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவை அரைச்சதுக்கப்புறமா அதே கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துகிட்டு நைட்டு டின்னருக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அண்டு நல்லா காரமாக. இது கூட ஆல்ரெடி இதில் காரம் இருக்கும், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட ஏதாவது தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.